ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் கார்டனிங் டைரி. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, நான் புது வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம வந்து ரோஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு இல்லை, ஜென்ரலாக எல்லா பொதுவாக உள்ள இஷ்யூஸ் அண்ட் பிளான்ட் க்ரோ அண்ட் கேர் டிப்ஸ் பார்ப்போம். பட் மேக்ஸிமம் இப்போ கவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரோஸ் தான். சூன் வீல் லுக் அட் அதர் பிளான்ஸ் ஆல்சோ. ஓகே, நிறைய பேர் வந்து மீலிபாக் ஆப்ஷனுக்கும் ஓட் பண்ணியிருந்தீங்க, அதுவும் கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ வில் டாக் அபவுட் தட் டுடே. மீலிபாக் அப்படின்ற பெஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வெள்ளை கலரில் பவுடர் மாதிரி, தமிழில் மாவு பூச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். இந்த மீலிபாக் வந்து நிறைய டைப் ஆஃப் மீலிபாக்ஸ் இருக்குது. நான் அந்த ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைம் இருந்தால் படித்து பாருங்கள். இதில் அதோட லெக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஃபிலமெண்ட்ஸ், அந்த கால் மாதிரி குட்டி குட்டியாக. ஸோ அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் உண்டு, சின்ன சைஸ் உண்டு, பெரிய சைஸாக இருக்கும், அதோட டெயில்லாம் இருக்கும், வேறு கலர்ஸில் இருக்கும். ஸோ தர அண்ட் ஜெனரலாக நம்ம பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர், அதோட செக்ரேஷன் அண்ட் ஒரு வேக்ஸி டெக்ஸ்சர், அந்த கோட்டிங், இந்த பஞ்சு மாதிரி அப்படிலாம் இருக்கும் இலையில் ஸ்டெம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா. சிலருக்கு இந்த க்வெஸ்சன் வரலாம், மீலி பக் வந்து ரோஸ் பிளான்ட் எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு. இட் டஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் அந்த ரோஸ் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஜென்ரலாக இது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது வந்து ஹிபிஸ்கஸ் பிளான்ட், செம்பருத்தி செடியில். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்டெம் ஃபுல்லாக பிளான்ட் மொத்தமாக கூட அது இருக்கும் சில செடியில். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன், அதில் இருந்து மற்ற பிளான்ட்ஸுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அது மூவ்மெண்ட், டைரக்ட் மூவ்மெண்ட்டாக கூட இருக்கலாம், விண்ட் வழியாக இல்லை வேறு பக்ஸ் வழியாக, இட் வில் ஸ்ப்ரெட் டு அதர் பிளான்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி லீவ்ஸில் செடியிலெல்லாம் ஒட்டி இருக்கிற மீலிபக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபீமேல்ஸ் தான். மேல் நீங்கள் பார்த்துருக்கலாம், அது வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்காது, அது மூவ் ஆகிட்டே இருக்கும், ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கும். நம்ம செடிக்கு இடையிலலாம் சில டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம எடுத்து போட ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது துள்ளி வேறு இடத்துக்கு போயிடும், நமக்கு அது வந்து எடுத்து போடவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. அது சர்டன் பக்ஸ், ஏதாவது பீட்டில்ஸ் இல்லைன்னா லேடி பக், அந்த மாதிரி ஏதாவது இன்செக்ட்ஸ் தான் அதை வந்து சாப்பிட முடியும். நான் ரோஸில் எப்படி கண்டுபிடிச்சேன், என் பிளான்ஸில் எப்படி இருந்துச்சுது, நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் லைவாக வேற காமிக்கிறேன். அது ஜஸ்ட் நான் ஒரு பிளான்ட்டில் இருந்ததை நான் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஐ ஷோ தட் டு யூ. என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீலிபக் எப்போ பார்த்தாலும், எந்த பிளான்ட்டில் பார்த்தாலும், நம்ம ஆரம்பத்திலே எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பிச்சோம். இல்லைன்னா அது வந்து எங்கே ஸ்ப்ரெட் ஆகுது, எந்தெந்த செடிக்கெலாம் போகுது, எஸ்பெஷலி பெரிய கார்டன் என்ன மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய தலைவலி. இன்னொரு விஷயம், மீலிபக் இருந்துச்சு அப்படின்னா எறும்பு அந்த செடியில் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது செக்ரேட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு லிக்விட் வருமா, அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஆர்டிகிள்ஸில், தியரியில். அண்ட் அதுக்காக எறும்பு வரும் அப்படின்னு. ஸோ நம்ம அப்படி கூட கண்டுபிடிச்சிக்கலாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு, தட் இஸ் ஒன் வே. ஆனால் எப்போவுமே எறும்பு வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மீலிபக் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லீவ்ஸுக்கு அடியில் லீஃப் வந்து ஸ்டெம் ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்துட்டு சாப் வந்து சக் பண்ணும் அப்படின்னு. அது என்னென்னா, அந்த பிளான்ட்ஸோட நியூட்ரியன்ஸ், பிளான்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் இது சாப்பிட்றோம். ஸோ ஃபைனலி பிளான்ட்டுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ த பிளான்ட் வில் டை. ஹிபிஸ்கஸில் மட்டும்தான் இது இருக்கிறது நமக்கு அப்படி பார்த்தாலே தெரியும், அப்படி மொத்தமாக சுற்றி கோட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரோஸில் வந்து ரொம்ப ஒளிஞ்சு தான் இருக்கும், மறைஞ்சிருக்கும். அண்ட் லீவ்ஸ் எல்லாம் இப்படி கமந்திருந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ நமக்கு வந்து ஜஸ்ட் நேரம் நின்று பார்த்தோம் அப்படின்னா மீலிபக்ஸ் இருக்கிறதே தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை. அதனால தான் நான் எப்போவும் சொல்கிறது, நம்ம மருந்தெல்லாம் அடிக்கிறப்ப இந்த லீவ்ஸ் எல்லாம் அசைச்சி, லீவ்ஸுக்கு அடியில் பிளான்ட்டை சுற்றி அதை திருப்பி, தொட்டி இருந்துச்சுன்னா தொட்டி திருப்பி அப்படி அடிங்க. அப்போ இந்த மாதிரி ஏதாவது பெஸ்ட் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எராடிகேட் பண்ணிக்கலாம். தில் ஆல்சோ டை. ரோஸ் லீவ்ஸ் வந்து எல்லோ ஆகி ஸ்பாட்ஸோட ப்ரௌன் ஆகி காப்பரி கலர் ஆகி விழுது அப்படின்னா மீலிபக் கூட ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். அந்த மாதிரி இலைங்க வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இலைக்கு அடியில் கூட பார்க்கலாம். தட் இஸ் அனாதர் வே ஆஃப் ஐடென்டிஃபைங். அப்போ நம்ம ரெண்டு டிப் பார்த்துட்டோம், ஸ்ப்ரே பண்ணும்போது எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோவும் இருக்குது. அண்ட் இலை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு அடியில் மீலிபக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து பிளான்ட்டில் நான் இருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
இது ஒரு ரோஸ் செடி தான். அதில் லீவ்ஸில் இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா அந்த லீவ்ஸ் கலர் கூட வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பிகாஸ் ஆஃப் மீலி பக் இன்ஃபெஸ்டேஷன். இந்த மீலி பக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இது கொஞ்சம் எலாங்கேட்டடாக, அது ஃப்ரண்ட் போர்ஷன் வித்தியாசமாக. ஸோ மீலி பக்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலி மீலி பக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த லீவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அண்ட் இந்த ஸ்டெம்மில் இருக்குது பாருங்கள், இது ஒரு டைரெக்ஷன்லேருந்து பார்த்தா தான் தெரியும். இன்னொரு சைடு இருந்து நம்ம நார்மலாக வாட்டர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இது கண்டுக்கவே முடியாது. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் எப்போவா அது தண்ணி ஊற்றுறப்ப, இல்லை எஸ்பெஷலி பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறப்ப செடியை வந்து அசைச்சு அந்த இலைங்க அடியில் அப்படிலாம் கொஞ்சம் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்போது இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எதுவும் பெஸ்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்போவே எடுத்து போட்டுடலாம். நான் தண்ணி ஊற்றுறப்ப அதை ஈஸியாக எலிமினேட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம ஸ்ப்ரே கன் இருக்குல்ல, அதை ஃபோர்ஸாக வாட்டர் வந்து இதுக்கு மேலே அடித்தோம் அப்படின்னா தே வில் ஆல் டை. அதுக்கப்புறமா கெம் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீம் ஆயில், பேசிக் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் நீம் ஆயில் வித் லிக்விட் சோப், அந்த காதி சோப், ஏதாவது சோப், டிட்டர்ஜென்ட் சோப் இல்லை மைல்ட் சோப் ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா தேல் டை. ஆனால் இது வந்து ரிப்பீட்டடாக பண்ணணும். இந்த கெமிக்கல் இல்லாததுனால இது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் கிடையாது. ஒன்ஸ் இன் எவ்ரி 7 days நம்ம கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது ஒழிச்சு கட்ட முடியும். உங்ககிட்ட நீம் ஆயில் இல்லை அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் கிரீன் சில்லி இந்த மூணையும் அரைச்சி அந்த சொல்யூஷனை டைல்யூட் பண்ணி அதில் கொஞ்சம் சோப் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணி அது கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம பண்ணக்கூடியது. அதில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாம். அது வந்து ஆன்ஸுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் மஞ்சள் பொடி போடுறதும் நல்லது. ஸோ நம்ம பார்த்த ஏதாவது ஒரு டெக்னிக் வச்சு நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மீலி பக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணி மீலி பக்ஸை அடியோடு ஒழிச்சிடலாம் கார்டன்லேருந்து. அவ்வளோதான் இந்த வீடியோவில். நம்ம மீலி பக்ஸோட ஒரு குட்டி ஓவர்வியூ, அது ரோஸ்லேயும் மற்ற பிளான்ஸ்லையும் எப்படி அஃபெக்ட் பண்ணோம், அப்புறமா நம்ம ரெமெடிஸ் அதுக்கு என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். வரதா க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்கள். வி லுக் அட் அதர் பெஸ்ட்ஸ் செப்பரேட்லி. மீலிபக் பற்றி கூடுதலாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும், படிக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நிறைய எஜுகேஷன் ஆர்டிகிள்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் ரீட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் ஆர்டிகிள்ஸ் தான், அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தமிழ் அதுவும் எடுக்க முடியலை. அது அது கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தமிழில் அடுத்த வீடியோ என்ன போடணும் அப்படின்னு இந்த சேனலோட கம்யூனிட்டி பேஜில் ஒரு ஓட்டு போடுறேன் எப்போ மாதிரி. ஸோ ஜாயின் இன் ஆன் த போல் அண்ட் ஓட் யுவர் ஆப்ஷன். அப்போ நம்ம அதுக்கு ஏற்றாப்பில் எது கூடுதல் ஓட்டு வருதோ அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ டில் வி மீட் அகேன், ஹாப்பி கார்டனிங் எவ்ரிபடி, டேக் கேர் அண்ட் பி சேஃப். இப்போ நம்ம கண்ட்ரியில் சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது பிகாஸ் ஆஃப் கொரோனா. So help others as much as you can, and you also take care of yourself. Marbdium, we will meet on another video. You can follow me on my Facebook page if you want, which is Gardening Diary. Till we meet again, friends, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye, everyone.